ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சுபாஷ் கிச்சன். சுபாஷ் கிச்சனில் இன்றைக்கி ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வெஜிடபிள் ரைஸும் அது கூட காம்பினேஷனாக எக்கும் சோயாபீன்ஸும் போட்டு ஒரு கிரேவி தான் செய்ய போகிறேன். இந்த ரெண்டு காம்பினேஷனும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு தடவை இந்த காம்பினேஷனை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு சோயாபீன்ஸை சுடுதண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். அது நல்லா ஊறட்டும். அது அந்த கேப்லேயே நம்ம எக்கையும் பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி முன்னாடியே வேக வைக்க வேண்டிய பொருள்லாம் செஞ்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம குக் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இன்னொரு பாத்திரத்தில் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அதில் எக்கை நம்ம பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எக்கு பாயில் பண்ணும்போது அது கூட கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து பாயில் பண்ணிங்க அப்படின்னா அந்த முட்டை உடச்சி எடுக்கும்போது ஓட்டிலேருந்து முட்டை ஈஸியாக பிரிஞ்சு வரும், முட்டை உடஞ்சி போகாது. இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அரிசியும் நான் ஊற வச்சு எடுத்து வச்சிட்டேன். இந்த மாதிரி முன்னாடியே எல்லாத்தையும் நம்ம ஊற வைக்க வேண்டியதெல்லாம் ஊற வச்சு எடுத்து வச்சுட்டோன்னா குக் பண்ணுற டயத்தில் டென்ஷன் இல்லாமல் குக் பண்ணலாம். இப்போ காய்கறியும் கட் பண்ணி எடுத்தாச்சு. தேவையான வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க. நீங்கள் வெஜிடபிள் பிரியாணிக்கு என்ன காய்கறி சேர்க்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கேரட் பீன்ஸ் மட்டும் தான் எடுத்திருக்கேன். தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு எல்லாத்தையுமே எடுத்து தனியாக வச்சுட்டேன். இப்போ முட்டையும் நல்லா வெந்து வந்துருச்சு. முட்டை வெந்தது உடனே எடுத்து நம்ம கூலிங் வாட்டரில் சேர்த்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக ஓடு பிரிஞ்சு வந்துடும். அதே சுடு தண்ணியில் போட்டிங்க அப்படின்னா அது முட்டை ஓடு பிரிக்கிறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ வெஜிடபிள் பிரியாணி செய்கிறதுக்கு குக்கர் அடுப்பில் சேர்த்துட்டு குக்கர் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் ரொம்ப இப்போவே சேர்க்க வேணாம். நெய் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஹோல் கரம் மசாலா சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த பொருள்களை சேர்க்கணும். நம்ம பாதி வெந்ததுக்கு ஒன்று செஞ்சோம் அப்படின்னா அதுக்கான ரியல் டேஸ்ட்டு வராமல் போயிடும். அதனால் வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்குற அளவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வெங்காயத்தை வதக்க விடுங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கி செய்யும்போது அந்த பிரியாணி சீக்கிரம் கெட்டு போகாது. இப்போ நல்லா வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி இன்றைக்கி நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. நான் இஞ்சி பூண்டு எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி தான் சேர்ப்பேன். அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்க மாட்டேன். இஞ்சி பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் அதே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டு வச்சுக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இப்போ காய்கறிகளை சேர்த்துக்கலாம். கேரட் பீன்ஸ் தான் இன்றைக்கி நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் இது கூட சோயா பீன்ஸ் சேர்த்துக்கலாம், பட்டாணி சேர்த்துக்கலாம், காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி காய்கறிகளை சேர்த்துக்கோங்க. இப்போ காய்கறியும் நல்லா எண்ணெயிலேயே வதங்கட்டும். ஏன்னா எண்ணெயில் நம்ம நெய் சேர்த்துருக்கோம். ஸோ அந்தந்த ஃப்ளேவர்லேயே காய்கறியும் வதங்கினுச்சுன்னா அந்த காய்கறியிலையுமே நல்ல பிரியாணியோட ஸ்மெல் இருக்கும். ஸோ எப்போவுமே நீங்கள் பிரியாணி செய்கிறீங்க அப்படின்னா எல்லா பொருளையுமே எண்ணெயிலேயே வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெயில் ஓரளவுக்கு காய்கறிகள் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ சேர்க்க வேண்டிய பவுடர் மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். நான் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு ஸ்பூன் கறி மசாலா தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மசாலா பொருளும் எண்ணெயிலேயே ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கரிஞ்சி போயிடும். காய்கறிகள் ஓரளவுக்கு எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கப்புறம் சுடுதண்ணி சேர்த்துக்கோங்க. சுடுதண்ணி சேர்த்துட்டிங்கன்னா சீக்கிரமே தண்ணி பாயில் ஆகிடும். நம்மளுடைய ரெசிபியும் சீக்கிரம் செஞ்சு முடிச்சிடலாம். எப்போவுமே சமைக்கும் பொழுது சுடுதண்ணி போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி தண்ணி சேர்க்க வேண்டிய டைம்லலாம் அந்த ஹாட் வாட்டரே நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக குக்கிங் வேலை முடிஞ்சிடும். இப்போ தண்ணி ஊற்றினோடே பாருங்கள் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை புளிஞ்சு சேர்த்துக்கோங்க. எலுமிச்சம்பழம் சேர்க்கும்போது சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும், சீக்கிரமும் வெந்துடும். இப்போ இந்த மாதிரி சேர்ந்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ இந்த டைமில் நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுக்காங்க. ரொம்ப போட்டு வேகமாக ஃபோர்ஸாக கலந்து விட வேண்டாம். அரிசியை நான் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேன். ரொம்ப உறிஞ்சி அப்படின்னா அரிசி உடஞ்சி போக ஆரம்பிச்சிடும். அப்புறம் சாதமும் குருண குருணையாக போயிடும். ஸோ அதனால் அரை மணி நேரம் ஊறினா போது ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டாம். இப்போ அரிசியை சேர்த்த உடனே தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இப்போ லைட்டாக கலந்து விட்டுட்டு மல்லி இலையை சேர்த்துக்கோங்க. மல்லி, கருவேப்பிலை, புதினா இந்த டைமில் சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் புதினா போடலை. சேர்த்துட்டு அதையும் லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா இப்படி கலந்து விடுறதுனால புதினா அடியில் உள்ள சாதம் வரைக்கும் போய் சேரும். நீங்கள் கலந்து விடாமல் அப்படியே குக்கரை மூடினீங்க அப்படின்னா எல்லாமே மேலாகல அப்படியே நின்றுடும். அடியில் உள்ள சாதத்தில் எந்த ஒரு ஃப்ளேவரும் இறங்காமல் இருக்கும். அதனால் இந்த மாதிரி நான் கொஞ்சம் பொறுமையாக கலந்து விட்டுட்டு குக்கர் மூடியே மூடி வச்சுடுங்க. அவ்வளோதான் நம்மளுடைய பிரியாணி ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் வச்சுட்டு ரொம்ப லோ ஃப்ளேமில் 2 விசில் வச்சு இறக்குனிங்கன்னா நம்மளுடைய பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடும். இப்போ அது டம்லே இருக்கட்டும். இப்போ முட்டை கிரேவி செஞ்சுக்கலாம் வாங்க. முட்டை கிரேவிக்கு ஒரு கடாய அடுப்பில் சேர்த்துக்கோங்க. அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க சமையல் எண்ணெய். இப்போ சோம்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க பொருள் அதாவது தக்காளி, வெங்காயம், மல்லி இலை, புதினா, கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நான் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன்.
இதிலே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து அரைக்கும் போது குக்கிங் வேலை சீக்கிரம் முடிஞ்சிடும். அரைச்சி அதை சேர்த்ததுக்கப்புறம் பவுடர் மசாலா எல்லாம் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா தூள் எல்லாம் சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விடுங்க. எல்லாமே எண்ணெயிலேயே ஒரு 5 நிமிஷம் வெந்து வரட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம மிக்சி ஜாரை லைட்டாக அலசி ஊற்றினாலே போதும். அந்த தண்ணியே இந்த கிரேவிக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ மிக்சி ஜாரை லைட்டாக தண்ணி விட்டு அலசி ஊற்றிட்டு அது நல்லா கொதிச்சு வர ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சு வச்சுருக்க சோயா பீன்ஸ் இதில் சேர்த்துக்கலாம். சோயா பீன்ஸ் எப்போவுமே நம்ம சமையலில் சேர்க்குறோம் அப்படின்னா சோயா பீன்ஸை ஒரு டைம் நம்ம சுடுதண்ணியில் போட்டு ஊற வச்சுருப்போம். அதை நல்லா புழிஞ்சு எடுத்துகிட்டு நார்மல் வாட்டரில் ஒரு 2 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இந்த சோயா பீன்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஸ்மெல் போயிட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அப்படி சுடுதண்ணியிலேருந்து டேரெக்டாக புழிஞ்சு போட்டிங்க அப்படின்னா அதில் ஒரு மாதிரி அந்த சோயாவோட ஸ்மெல் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அதனால் ஒரு 2 டைம்ஸ் வந்து நார்மல் வாட்டரில் நல்லா அலசிட்டு அதை நல்லா புழிஞ்சிட்டு ஈரம் போக புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. அந்த சோயா பீன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். சோயா பீன்ஸை சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு அது கூட நம்ம அவிச்சு வச்சுருக்க முட்டையும் சேர்த்துக்கலாம். முட்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி வச்சு 5 நிமிஷம் அளவுக்கு நல்லா கொதிச்சு வரட்டும். அப்போ தான் இந்த கிரேவியில் இருக்கக்கூடிய மசாலா எல்லாமே அந்த முட்டையிலையும் சோயா பீன்ஸ்லையும் இறங்கும். முட்டையை லைட்டாக கத்தியில் கீறி விட்டுட்டு அதுக்கப்புறம் குழம்புல போடுங்க. அப்போ தான் அந்த குழம்பு எல்லாமே அந்த முட்டைக்குள்ளே இறங்கி அந்த மசாலாலாம் சேர்ந்து முட்டை சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ முட்டை குழம்பு ஆல்மோஸ்ட் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு 5 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு இறக்கணும் அப்படின்னா நமக்கு சூப்பரான முட்டை கிரேவி ரெடி ஆகிடும். பாருங்கள், முட்டையில் அந்த மசாலாஸ்லாம் இறங்கி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகி வந்துட்ருக்கு. இது இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி ஸ்டேஜ்லேயே நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா ஆறிடுச்சு அப்படின்னா இன்னும் நல்லா கொஞ்சம் கெட்டியாக மாறிடும். அதனால் அந்த ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணிவிட்டு மல்லி எல்லை மேலே தூவிட்டு நீங்கள் இறக்கிடுங்க. இப்போ நம்மளுடைய பிரியாணியும் இங்கே ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ரொம்ப சூப்பராக சாதம் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்குது பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து பொறுமையாக கலந்து விடுங்க. அப்போ அதனுடைய வாசம் இன்னும் ரொம்ப எக்ஸ்ட்ராவாக ஆகி ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டலை, உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். சாதமும் உடஞ்சி போகலை, அடியிலையும் பிடிக்கலை பாருங்கள். நான் 1 கப் ரைஸ்க்கு 2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். நார்மல் சாப்பாடு அரிசிங்கிறனால நான் இந்த அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் பாஸ்மதி அரிசி சேர்க்குறீங்க அப்படின்னா 1 லிருந்து 1.5 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க, அரிசியோட தன்மையை பொறுத்து. அவ்வளோதான் நம்மளுடைய வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இந்த டைப்லேயே நீங்கள் சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராகவே வரும். இப்போ நம்மளுடைய முட்டை கிரேவியும் நல்லா ஆறிடுச்சு பாருங்கள். ஆறினவுனா ஓரளவுக்கு திக்காக மாறிடுச்சு. அந்த கிரேவியில் உள்ள எசன்ஸ் எல்லாமே முட்டையிலையும் இறங்கி அதே டேஸ்ட்டு இந்த முட்டையும் சாப்பிடும்போது நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி கிரேவியும் ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிடலாம். இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸ் ஒரு தடவை பேக் பண்ணி கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.